நாட்டில் பெற்றோரை இழந்த குழந்தைகளை பராமரிப்பது நமது அனைவரின் கூட்டு கடமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் நேற்று பெற்றோரை இழந்த குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் சமுதாய அதிகாரமளித்தல் அமைப்பைச் சேர்ந்த குழந்தைகள் வந்திருந்தனர். அவர்கள் மத்தியில் உரையாற்றிய குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பெற்றோரை இழந்த குழந்தைகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக அக்குழந்தைகளை பராமரிக்கும் பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் உண்டு என்று தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இத்தகைய பிரிவினருக்கு விரிவான மற்றும் சிறப்பான பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பிரச்சினையை மத்திய உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் கவனத்திற்கும் குடியரசுத் துணைத் தலைவர் கொண்டு சென்றார்.